밭도 받으래요. கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன், அவர்கள் இருதயத்தை சிறப்படுத்துவேன். சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டவர்களின் தேவனாயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் சிறப்படுத்துவார். நமக்கு அநேக பிரச்சனைகள் இருந்த போதிலும், சிறுமைப்பட்டவர்களாக நாம் காணப்பட்ட போதிலும், நம்முடைய வேண்டுதல்களை ஒரு நாள் கேட்பார். ஹல்லேலூயா! நம்முடைய இருதயத்தை சிறப்படுத்துகிற தேவன் அவர் ஒருவரே. சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன், அவர்கள் இருதயத்தை சிறப்படுத்துவேன். அவர்கள் இருதயத்தை, அதாவது ஒரு ஸ்டெடியா, ஒரு ஸ்டெடியாக்குவே, ஒரு சிரம், ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு அதாவது அன்ஸ்டேபிளான ஒரு ஸ்டேஜ், அது இல்லாதபடிக்கு வெற்றியோ தோல்வியோ நம்முடைய வாழ்க்கையை விலகின, செத்தாலும் சாகிற அப்படி என்ற ஒரு நிலை அந்த இருதயம் நமக்கு வேண்டும். யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதுபோல நம்முடைய இருதயத்தை நாம் சிறப்படுத்த வேண்டும். இந்த புது வருடத்திலே வருகிற 2023 நம்முடைய இருதயத்தை நாம் சிறப்படுத்தும்படியாக நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அவருடைய நம்முடைய சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்கிறாரோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா கேட்பார். அடுத்ததாக எரேமியா 29:11, எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அதாவது நீ தாம் எதிர்பார்க்கிற காரியம் அதை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அநேக காரியங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம், அது இந்த வருடத்திலே நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் வருகிற வருடத்திலே நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நினைவுகள் சமாதானத்துக்கு, அதாவது தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை நாம் அநேக நினைத்திருப்போம். இது நடக்க வேண்டும், அநேக பிளான் பண்ணி வச்சிருப்போம். இது நடக்க வேண்டும் அப்படி, இந்த மாதத்துல இது நடக்க வேண்டும், அடுத்த மாதத்துல இது நடக்க வேண்டும் என்று அநேக, அதாவது ஒரு பிளான் போட்டு வைத்திருப்பார்கள். சில வேளைகளில் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர், அதாவது விரைவா, அதாவது நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை நடப்பிக்கிற தேவன். நான் எதிர்பார்த்திருப்ப ஒரு காரியம் இந்த மாதத்திலே அல்லது இந்த வருடத்திலே நடக்க வேண்டும் என்று நாம் ஒரு காரியத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்போம். இந்த வருடத்திலே அது நிகழாமல் இருந்தால், வருகிற வருடத்திலே, இந்த புதிய வருடத்திலே அதை நாம் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும்படியாக அவர் நடப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா! அந்த நிலை, அதாவது அது சமாதானத்துக்கு ஏதுவாக அது நடக்கும், தீமைக்கு அல்ல. சில வேளை ஒரு காரியம் வந்து தீமையாக முடிந்து விடும், அப்படி கிடையாது. அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 Thessalonians 2:16-17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நன்னம்பிக்கையும் கிருபையால் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி, எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை சிறப்படுத்துவாராக. பாருங்க, உங்கள் இருதயங்களை தேற்றுவார். இந்த வருடத்திலே நமக்கு தேற்று, அதாவது தேற்றவாளனாய் இருந்தார். ஆனாலும் அநேக நம்முடைய விருதன் நிமித்தமாக
தோல்விகள் உண்டாயிருக்கலாம் ஆனால் வருகிற வருடத்திலே அதாவது நல்ல வசனத்தினாலும் நற்கிரியினாலும் நம்மை உங்களை சிறப்படுத்துவாராக உங்கள் இருதயங்களை தேற்றுவார் வருகிற வருடத்திலே உங்கள் இருதயங்களை தேற்றும்படியாக ஹல்லேலூயா அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் அவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் எதை கொண்டு தேற்றுவார் என்றால் நல்ல வசனம் அதாவது நல்ல வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை அதாவது நல்ல கிரியை நம்முடைய வசனத்தின் மூலமாக தான் தேற்ற முடியும் வேற எந்த ஒரு காரியத்தாலும் தேற்ற முடியாது நற்கிரியை நல்ல காரியம் செய்யுங்க வருகிற வருடத்திலே அநேகருக்கு அதாவது தீமை உண்டாக தீமை செய்யாதபடிக்கு நற்கிரியினாலும் நம்மை தேற்றுவாராக ஹல்லேலூயா அடுத்ததாக எபிரேயர் 6:10 எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லது நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுபவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவுகளையும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம் அதாவது உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலோ செய்து வருகிறதினாலோ தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அனுதியுள்ளார் அல்லவே அதாவது நாம் செய்கிற ஊழியத்தை பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அனுதியுள்ள தேவன் அல்ல அதற்குரிய பலனை ஒரு நாள் கொடுப்பார் இந்த வருடத்திலே நீங்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருந்தாலும் வருகிற வருடத்திலே அதை பெற்றுக் கொள்ளும்படியாக நமக்கு அவர் கிரியை அதாவது கிருபை செய்வார் அதாவது நாம் செய்கிற ஊழியத்தை ஒருபோதும் அவர் மறக்க மாட்டார் நாம் பரிசுத்தவான்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது சபைக்காக இருந்தாலும் சரி நாம் செய்கிற ஊழியத்தை அல்லது நாம் செய்கிற உதவியை பிரயாசத்தை அவர் ஒருபோதும் மறந்து விடுகிற தேவன் அல்ல இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சபைக்கு இதை செய்கிறேன் அப்படி என்று நாம் செய்கிற ஊழியத்தை பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அமைதியுள்ள தேவன் அல்ல பிதாவானவர் நமக்கு அதற்குரிய பலனை கொடுப்பார் அந்த பலன் நமக்கு எப்படி இருக்கிறது என்றால் அதாவது இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அது பலனாக இருக்கும் ஆகவே நான் ஊழியம் செய்கிறேன் இதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படி என்று நாம ஒருபோதும் நினைக்க கூடாது நாம் யாருக்காக ஊழியம் செய்கிறோம் என்றால் கடவுளுக்காக சபைக்காக சபைக்காக ஊழியம் செய்கிறவர் ஒருபோதும் இந்த வருடம் இருந்தாலும் சரி அல்லது வருகிற வருடத்தில் இருந்தாலும் சரி அல்லது 5 வருஷம் கழிச்சு அல்லது 10 வருஷம் கழிச்சு பாருங்க ஆபிரகாம் அதாவது இன்றைக்கும் நாம் ஆபிரகாம் பத்தி பேசுகிறோம் அவர் செய்த நற்கிரியைகள் தலைமுறை தலைமுறையாக அப்படியே பின்தொடர்கிறது ஹல்லேலூயா அது போல நம்முடைய சந்ததிக்கு நாம் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறோம் எப்படி சேர்த்து வைக்கிறோம் என்றால் நாம் ஊழியம் செய்வதனால் சபைக்கு அல்லது ஊழியக்காரர்களுக்கு நாம் உதவி செய்வதனால அது நிமித்தமாக நம்மை அவர் அவருடைய பலனை நம்முடைய கண்டிப்பாக கொடுப்பார் 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜீகமான ஆசிரிய குண்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் நாம் யார் என்றால் நாம் எல்லாரும் அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறோம் ஹல்லேலூயா நாம் அந்நிய ஜனங்கள் கிடையாது நாம் எல்லாரும் அவருக்கு சொந்த ஜனங்களாக நம்மை தெரிந்து கொண்ட ஜனங்களாக தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் அதனால நாம அதை குறித்து அதாவது நம்ம யாரு நமக்கு யாரு இல்லையே அப்படி என்று நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது இந்த வருடத்திலே நம்முடைய ஜனங்களாக நாம் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆனாலும் நம்முடைய காரியம் விருது நிமித்தமாக நாம் வழிவிலகி போயிருப்போம்
நம்மை சபையோடு கூட்டி சேர்த்திருக்கிறார் அல்லது அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் நாம் சொந்த ஜனங்களாக அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறோம் இதை விட்டு நாம் மறுபடியும் பின்மாறி போய்விடக்கூடாது நீங்கள் எல்லாரும் அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள் நம்மை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார் இந்த வருடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் குறைவாக இருந்தாலும் வருகிற வருடத்திலே நாம் அதாவது நாம் அவருடைய ஜனங்களை அதாவது சொந்த ஜனங்கள் அந்த கேப் இந்த வருடத்திலே விழுந்திருந்தால் வருகிற வருடத்திலே அந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும் நெருக்கணும் அதாவது நாம் சொந்த ஜனங்கள் என்று நம்ம பேர் சொல்லி அதாவது நம்மை அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அதனால் நாம் வழிவிலகி போகாதபடிக்கு அவருடைய ஜனங்களாகவே நாம் வாழ வேண்டும் வருகிற வருடத்திலே அதை இன்னும் புதுப்பிக்க வேண்டும் நம்மை அதாவது ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைக்க வேண்டும் அப்படிப்பட்டதான கிரியை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இந்த வருடத்திலே நமக்கு அநேக தோல்விகள் பிரச்சனைகள் ஏற்பட்ட போதிலும் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்பார் நம்முடைய இருதயத்தை அவர் சிறப்படுத்துவார் வருகிற வருடத்திலே அவர் சிறப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் எதிர்பார்க்கிற காரியம் இந்த வருடத்திலே நடக்காமல் இருந்திருக்கலாம் நம்முடைய பேருதல் நிமித்தமாக நடக்காமல் இருந்திருக்கலாம் வருகிற வருடத்திலே அந்த பேருதல்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நடப்பிக்கிற தேவனாக இருப்பார் அதாவது நல்வசனத்தினாலும் நற்கிரியினாலும் நம்மை சிறப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் செய்கிற ஊழியத்தை பிரயாசத்தை மறந்து விடுகிற ஒரு மனிதர் கிடையாது அதற்கு உரிய பலனை கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்பார் வருகிற வருடத்திலே அதை கிடைக்கும்படியாக நாம் இன்னும் பிரயாசப்பட வேண்டும் நீங்கள் எல்லாரும் அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள் அதை விட்டு போய்விடாதீங்க ஒருபோதும் பேக் அடித்து அவர் என்ன ஆண்டவர் அப்படி என்று நாம் சொல்லி பேக் அடித்து விடாதபடிக்கு கடைசி வரை அவருக்கு சொந்த ஜனங்களாகவே நாம் இருந்து வாழ்வோமாக படம் 282வது படம் ரொம்ப கொஞ்சம்